நாம ஒரு சின்ன விஷயம் பண்றோம்னு சொல்லியிருந்தேன், என்னன்னு யோசிச்சிட்டீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோட கடைசியில தெரியும் நம்ம என்ன விஷயம் பண்ண போறோம்னு. வாங்க வீடியோக்குள்ள போல. நாம பூரி பண்ண போறோம். அதுக்காக 5 கிலோ கோதுமை மாவு, 2 கிலோ ரவையும் சேர்த்து மாவை தயார் பண்ணி எடுத்துக்கோ. 1/2 கிலோ ரவை சேர்த்துக்கோ. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம 4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த கிழங்கு நல்லபடியாக வெந்துடுச்சுங்க. பூரி மசாலா பண்ண எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய் காளிச்சுக்குவோம். கடுகு, பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், தேவையான அளவு உப்பு, வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், கலக்கி வச்ச கடலை மாவை ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்குவோம். வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்குவோம். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை சீரகம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்குவோம். பூரி ஃப்ரை பண்ணிக்க எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய், பூரி மசாலா சூப்பருங்க.
அடுத்து நாம ஒரு புதுமையான விஷயத்தோட வரணும். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா நாங்க வந்துட்டே இருக்கோம்.